ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுகக்குள்ள எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் பொதுச் செயலாளர் பதவியை தூக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ரெண்டு பதவிகளை கொண்டு வந்தாங்க. இதை எதிர்த்து அதிமுகலேருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பியான கே சி பழனிசாமி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதில் அதிமுகவுக்கு மறுபடியும் வந்து பொதுச் செயலாளர் பதவியை கொண்டு வரணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தோட மேற்பார்வையில தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது குறித்து டெல்லி உயர்நீதிமன்றமானது தேர்தல் ஆணையத்துக்கு 6 வாரத்துக்குள்ள இதுக்கு ஒரு முடிவை வந்து அறிவிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. தேர்தல் ஆணையமும் இந்த மனு குறித்து ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா கிட்ட பதில் மனு கேட்டிருந்தாங்க. இதற்கு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வமும் கே சி பழனிசாமி வந்து அதிமுகவோட அடிப்படை உறுப்பினரே கிடையாது, அதனால அவங்க மனுவை நீங்க ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சசிகலா தரப்புல பாத்தீங்கன்னா, பொதுச் செயலாளர் பதவிக்கு கண்டிப்பா அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர்கள் மூலமா பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவங்க சார்பில் குறிப்பிட்டிருந்தாங்க. ரெண்டு தரப்பு பதில்களையும் கேட்டதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையமானது அதிமுகக்குள்ள இருக்க உட்கட்சி பூசல்ல தேர்தல் ஆணையமானது தலையிட விரும்பல, அதனால கே சி பழனிசாமியோட மனுவை தேர்தல் ஆணையமானது ரத்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி செல்லும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ட்ரிபிள் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே தினகரனோட 18 எம்எல்ஏக்களோட வழக்கோட தீர்ப்பு அதிமுகவுக்கு சாதகமா அமைஞ்சது. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து நெடுஞ்சாலை துறையில ஊழல் பண்ணதா எடப்பாடி பழனிசாமி மேல ஊழல் புகார் கொடுத்திருந்தாங்க, சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தாங்க. அதற்கு உச்சநீதிமன்றமானது சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. இந்த விஷயமும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாவே இருந்துச்சு. இப்ப தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான முடிவை கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.